திரவிடியா புகழ் கஸ்தூரி. ஏன்னா அந்த வார்த்தையை வந்து அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அது எவ்வளவு இழிவான வார்த்தைன்னு இவர் எந்த மீனிங்ல கொண்டு வந்தாங்களோ அந்த மீனிங் அவர்களுக்கும் பொருந்தும். அவன் வந்தது இடஒதுக்கீடு மறந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களை பார்த்துட்டு இடஒதுக்கீடு. நீங்க அண்ணாமலையா சொல்றீங்க, எஸ்சி எஸ்டியும் இந்த ஓபிசி இருக்கிறாங்க இல்லையா, இவர்களுள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருந்தா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனையும் வந்து தப்பிச்சுக்கும். அம்பேத்கர் வந்துட்டு ஓபிசி மக்களோட இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டமைப்பு. அதான் இது போற போக்க ஒரு விஷத்தை தூவிட்டு போகுது. எவன் பணம் கொடுத்தாலும் அங்க போய் உட்காந்துட்டு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10,000 பணத்தை கஸ்தூரி கிட்ட கொடுத்து உங்களை நீங்களே விமர்சிச்சீங்கன்னு சொன்னாங்க. இவங்க உட்காந்து விமர்சிச்சாங்க. சேனலுக்கு 15,000 கேட்டாங்க. உங்க சேனலுக்கு 15,000 ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அத தொடரு கஸ்தூரியே உங்களை நீங்களே விமர்சிச்சீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கொண்டு போய் கொடுத்தா கூட வெக்கமே இல்லாம அவர்களை அவரே விமர்சிச்சுக்குவாரு. அத போடுற ஒரு ஜென்மம் தான். எந்த ஒரு சலுகையுமே அனுபவிக்காம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயர் பதவிகளும் இவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இவர்களுக்கு சலுகைகள் கொடுத்தா நாமலாம் கக்குஸ் கழுவுதான் போகணும். ஆனா இத புரியாம திரும்ப திரும்ப போய் நாங்க பார்ப்பனுக்குதான் கால கழி விடுவோம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா கஸ்தூரி மகன எச்ச புத்தி உள்ள மனிதர்கள் உங்களை தூண்டி விட்டுட்டு தான் இருப்பாங்க. இனிமே உங்க சிந்து புடிக்கிற வேலைய வேற யாருக்கிட்ட வச்சுங்க, எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க வாழ் இனிமேல் ஒட்ட நறுக்கப்படும். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல கஸ்தூரி அவர்கள் ஓபிசி மக்களுடைய ரிசர்வேஷன் குறித்து படு மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து வைத்திருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசிகள் தான் ஒடுக்கப்பட்டவர்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறித்து கொண்டதாகவும், ஓகேங்களா, இன்னைக்கு ஓபிசி பட்டியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போராடி பட்டியலில் சேர்ந்த ஜாதிகள், அவர்கள்லாம் ஆண்ட ஜாதிகளாக தான் இருக்கிறாங்க. அவர்களாம் எப்படி இதுக்கு வந்தாங்க ஓபிசி பட்டியல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிதற்றல்கள் தான் பிதற்றி இருக்காங்க. ஆமாம், அது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குன்னா இந்த விஷம பிரச்சாரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் உருவாகும். ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக திருப்பப்பட்டு இருந்தது. ஆமாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே மாற்றி ஓபிசிகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்டவர்களை திசை திருப்பறதுக்காக கஸ்தூரி அவர்கள் கையெழுந்திருக்காங்க. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை கஸ்தூரி அவர்கள் வந்து திரவிடியா புகழ் கஸ்தூரி அப்படிதான் நாம சொல்லுவோம். எப்பவுமே நான் அப்படிதான் சொல்லுவேன், திரவிடியா புகழ் கஸ்தூரி. ஏன்னா அந்த வார்த்தையை வந்து அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அது எவ்வளவு இழிவான வார்த்தைன்னு இவர் எந்த மீனிங்ல கொண்டு வந்தாங்களோ அந்த மீனிங் அவர்களுக்கும் பொருந்தும், அவ்வளவுதான். ஏன்னா அதை கண்டுபிடித்தவர்கள் அவர், அந்த புகழ் வந்து அவரை சாரும், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உள்ள அர்த்தம் அவர்களுக்கும் பொருந்தும். அவர் இதுவரைக்கும் பார்ப்பனியம் என்ன செஞ்சது அப்படின்னாக்க, எப்படி இந்த பொது சமூகத்தினுடைய ஒரு புத்தியை கட்டமைச்சதுனாக்க, இடஒதுக்கீடுனாலே எஸ்சி எஸ்டி, இடஒதுக்கீடுனாலே எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இருக்குது, கல்வி உரிமை சலுகை அத்தனையுமே எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இருக்குது, ஓபிசிக்கெல்லாம் யாருக்குமே கிடையாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இந்த எஸ்சி எஸ்டியும் ஓபிசியும் மோத விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எஸ்சி எஸ்டி ஓபிசினா சில நண்பர்களுக்கு புரியாது, ஓப்பனாகவே சொல்லுமே, பல்லர் பறையர் சைக்கிளியர் இவர்களை நாடார் தேவர் முக்குளத்தோர் இவர்களுக்கும் இடையேயான ஒரு சண்டையாகவே இவர் வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஏன் இதை நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, எஸ்சி எஸ்டி ஓபிசினா சில சாமானிய மக்கள் இதை பார்க்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு புரியாது, அதனால இதை சொல்றேன். இப்படி எளிமையா சொல்லி அவங்க புரிஞ்சிடும், ஓ இவனுக்கு இவனுக்கு தான் சண்டையை மூட்டி விட்டுருக்காங்க. பல பேருக்கு என்னாக்கா பல பசங்களுக்கு அவன் எந்த பட்டியல இருக்கானே அவனுக்கு தெரியாது. ஆமா, அந்த போன்ற சமூகத்திலயும் இந்த வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை போன்ற பெரு அனுபவிக்கிற பசங்களுக்கு அவனுக்கு வந்துட்டு என்னன்னாக்கா ஓபிசில இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும், ஆனா அவன் வந்ததே இடஒதுக்கீடு மறந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களை பார்த்துட்டு இடஒதுக்கீடு. நீங்க அண்ணாமலைய சொல்றீங்க, இந்த அரசு சூழல் நம்மள அப்படி வளர்த்தி இருக்குது. ஆமா, நீ என்ன இதுல இருந்து வந்திருக்கன்னு கூட வந்துட்டு உனக்கு இது ஒரு ஜாதியை மறக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைதான். ஆமா, மறக்கடிக்கக்கூடிய நிலைதான். கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்திருந்தது. ஆமா, ஆனா இன்னைக்கு இது திரும்ப திரும்ப பேச வரதுக்கான வேலையை இவர்கள் பண்ணிட்டாங்க. ஆமா, இந்த பார்ப்பனியம் வந்து இப்படிதான் திசை திருப்பி வச்சிருந்தது. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு, அந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி தான் பிடுங்கி அனுபவிக்கிறாங்க அப்படின்றத கட்டமைச்சிருந்து இந்த அரசுகள் அதை கடந்து போய்விட்டன. இந்த அரசுகள் என்ன பண்ணிருக்கணும்னாக்க, இடஒதுக்கீடுக்குன்னு தனியா ஒரு பாடத்திட்டத்தை வச்சிருந்தாக்க, இடஒதுக்கீடுனா இதுதான் வரலாறு, இந்த சமூகத்திற்கு இத்தனை இடஒதுக்கீடு நாங்க கொடுத்துருக்கிறோம், இடஒதுக்கீடு எப்படி தோன்றது, எதற்காக இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது, ஏன் இடஒதுக்கீடு, ஏன் வேணும்ன்றத இவர்கள் அந்த ஒரு பாடத்திட்டம் தனியா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இப்ப சமீபத்துல கூட ரெண்டு தற்கூறிகள் பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் சரி சொல்லலாம், நம்ம சகோதரிகள் சகோதரிகள் வச்சுக்கலாம், ரெண்டு சகோதரிகள் அப்படிதான் எஸ்சி எஸ்டிக்கு தான் இடஒதுக்கீடு, எங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடே கிடையாது அப்படின்னு ஒரு ஓபிசி மனைவி சொன்னிச்சு.
ஒரு ஓசி மாணவி என்ன சொன்னுச்சுனாக்க, எங்களுக்கு ஒரு மயிறு கிடையாது, யூனியன் கவர்மெண்ட் இந்த நரேந்திரா வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்ல கையை வச்சாச்சு, கையை வச்சு இப்ப எடுத்துட்டு அதை ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்றத்துல ஓங்கி ஒழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த இந்த பாப்பாவுக்கு தெரியல. ஆமா, இந்த பாப்பாவுக்கு தெரியல, தெரியாம இது பேசிட்டு இருக்கு. ஏன்னா இவர்கள் புத்திகள் அப்படி கட்டமைக்கப்பட்டு விடுது. இன்னைக்கு அது வந்து ரொம்ப வலுவிழந்து போயிடுச்சு, அந்த கருத்தியல் வந்து வலுவிழந்து போயிடுச்சு. அப்ப இப்ப நாம என்ன பண்ணலாம், எஸ்சி எஸ்டியும் இந்த ஓபிசி இருக்கிறாங்க இல்லைங்களா, இவர்களுள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருந்தாதான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனையும் வந்து தப்பிச்சுக்கும். அந்த பார்ப்பனர்கள் தங்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஒரே மண்ணில் பிறந்த ஒரே சகோதரர்களாக இந்த மண்ணின் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நமக்குள்ள கலவரத்தை மூட்டி விட்டுட்டு, வாயிட ஒதுக்கிட்டு அவன் பிடிச்சிக்கிட்டான், இவன் ஒதுக்கிட்டு நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு இந்த பார்ப்பனர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. ஏன்னா நமக்குள்ள சண்டை இல்லைன்னா நாம அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுருவோம், ஏடா ஏன் இடஒதுக்கீட புடுக்கட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்குள்ள ஒரு கலவர நிலையிலே நம்மளை வச்சிருக்கணுன்றதுக்காக இந்த பேட்டிகளை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தகைய பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாங்கனாக்க, இந்த ஓபிசி இருக்காங்க இல்லைங்களாக்க, இந்த பிசி எம்பிசி இருக்காங்கல்ல, அவங்க தான் பெரிய அளவிலான இடத்துக்கு சொந்தக்காரர்கள், நிலத்துக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் தான் தலித்துக்களை ஒடுக்குறாங்க. எந்த பார்ப்பனர் நேராக போய் தலித்தை கிட்ட கொளுத்துனா, எந்த பார்ப்பனர் நேராக போய் தலித்துக்களை வந்து ஒடுக்கணும், உதச்சான் உதச்சான் அப்படின்றலாம் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதே வாங்க வட தமிழகத்தில் நான் கூட்டு போறேன். வட தமிழகத்தில் வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்காங்கல்ல, அதில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய வன்னியர் சமூகத்தை நான் காட்டுறேன், வன்னியர் குடும்பங்களை நான் காட்டுறேன், தங்களுடைய பிள்ளைகளை படிக்க முடியாத இன்றைக்கும் பன்றி பன்றிட்டு இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய முந்திரி தோப்புகளை சுற்றி ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கீழே விழுற முந்திரி பழங்களை பொறுக்கிட்டு போயிட்டு உளுந்தூர்பேட்டை டோல்கேட்லயும் அந்த விழுப்புரம் விக்ரவாண்டி டோல்கேட்லயும் விற்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை நான் கூட்டு போய் காட்டுறேன், எனக்கு தெரியும். அப்ப இவர்கள் வந்து என்ன நினைச்சிருக்காங்க, ஒரு 10% பேர்கிட்ட இருக்கக்கூடிய இடங்களை ஒட்டுமொத்த சமூகத்திலே இருக்குதுன்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைக்கிறாங்க. அப்ப பார்ப்பனர்கள்ட்ட நிலைமை கிடையாதா? நம்முடைய தமிழக கோவில்ல எத்தனை 1000 டன் தங்க புதையல்கள் குவிஞ்சு கிடந்தது, எத்தனை தங்க வைரம் வைடூரியங்களை வந்து குவிஞ்சு கிடந்தது, அதெல்லாம் எங்க போச்சு? இன்னைக்கு அங்க கோவிலுடைய நிலங்கள், ஒவ்வொரு கோவிலுக்குமே அந்தந்த அரசு ஒரு கோவிலை கட்டுதுனாக்க, ஒரு மன்னர் ஒரு கோவிலை கட்டுறாருனாக்க, அந்த கோவிலுக்குன்னு ஒரு கிராமத்தையோ அல்லது 2 கிராமத்தையோ கொடுத்துருவாங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வரி வசூல் எல்லாமே அந்த கோயிலுக்கு கொடுத்துருங்க, கோவில் பராமரிப்புக்குன்னு. இன்றைக்கு அப்படி ஒதுக்கப்பட்ட 1000 கணக்கான நிலங்கள் எங்க போச்சு? சிதம்பரம் கோயிலுக்கு இருந்த 1000 கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு மாயமாகி விட்டதே, அதெல்லாம் தீட்சிதர்கள் பங்கு போட்டு வித்துட்டாங்களே, பங்கு போட்டு அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அதான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பார்ப்பனர் ஐபிஎஸ் ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. கோயில் சொத்துக்களை இந்து சமய அறநிலையத்துறைதான் ஆட்டையை போட்டு சொல்றதுக்குன்னு ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்குது. இவர்கள்லாம் இந்த பார்ப்பனர்லாம் சேர்ந்து கோவில் நிலத்தை சூரம் விடுறானுங்கன்னு சொல்லிட்டுதான் இந்து அறநிலையத்துறையே அமைக்கப்படுது. இவர்கள்கிட்ட இருந்து இந்த கோவில்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைக்கப்படுது. இவர்கள்ட்ட இருந்து அந்த அதனாலதான் இவர்கள் இன்னும் இந்து சமய அறநிலையத்துறை எதிர்க்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம கிட்ட இருந்த அதிகாரத்தை அரசு பிடிங்கிடுச்சு, நம்ம கிட்ட இருந்த நிலங்களை அரசு பிடிங்கிடுச்சு, அரசு உள்ள நுழையாம இருந்தா நம்ம உன்ன இந்த நிலத்தை வித்து தின்னு இருக்கலாமே அப்படின்னு தான் இவர்கள் இன்றைய வரைக்குமே இந்து சமய அறநிலையத்துறையை வந்து இவர்கள் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணமே இதுதான். இந்து சமய அறநிலையத்துறை எதற்காக அமைக்கப்பட்டதுனாக்க, இந்துக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, இந்து கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, அங்க சமூக நிதியை நிலைநிறுத்துவதற்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் இந்து சமய அறநிலையை தவிர அங்க உள்ள புகுந்ததால இந்து சமய அறநிலையத்துறை ஒன்றும் அவருடைய சொத்துக்கள் வந்து சூறையாடல. பார்ப்பன கும்பல் தான் அதை வந்து சூறையாடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம்லாம் தெரியாம நம்ம கஸ்தூரி அவர்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. சரிங்க, நம்ம ஓபிசி தான் எல்லா இடஒதுக்கீடும் எடுக்கிறாங்க, சரிங்க, பார்ப்பனர் தான் உயர்ந்த சமூகமாச்சு, அவர்களுக்கு எது இங்க அந்த அரிய வகை ஏழைகளுக்கு எது சொன்னாங்கனாக்கா, அந்த இன்டர்வியூல பஞ்ச பராரிகளாக தெரிஞ்சாலும் இந்த நாட்டில் பார்ப்பனர்களாகிய எங்களுடைய சமூகம் எந்த சலுகையும் அனுபவிக்கல, ஆனா எல்லா சலுகையும் அனுபவித்துட்டு ஓபிசிக்கள் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் நாங்க ஓபிசி பிசி எம்பிசின்னு சொல்லிட்டு அனைத்து சலுகைகளும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி எந்த நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான உடம்புல சொல்றது எப்படி பார்த்து. இன்னொரு விஷயம், இந்த ஓபிசி இவங்க சொல்லக்கூடிய ஓபிசி சமூகமும் எஸ்சி எஸ்டி சமூகமும் எந்த நாடுகளுக்கு வேலைக்கு போறாங்கன்னு பாருங்க, சவுதிக்கு போவாங்க, மலேசியா சிங்கப்பூர் போவாங்க, இதை தாண்டி பெரிய இடது நாட்டுக்கு போவே மாட்டாங்க. இல்ல பெரிய ஒரு குறிப்பிட்ட போறாங்க, போகலன்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம போயிட்டு வந்திருக்கிறான், வந்துருவான், அங்க இருக்க மாட்டான், அப்படியே போனாலும் பெரிய ஹை போஸ்டிங்ல அவன் இருக்க மாட்டான்.
ஆனா பார்ப்பனர்கள் எந்த நாட்டுக்கு பெரும்பான்மையை போறாங்கன்னு பாக்கணும். அமெரிக்காவுக்கு போவாங்க, பிரிட்டன், கனடா, இந்த மூணு தேசத்துக்கும் பார்ப்பனர்கள் அதிகம் போவாங்க. அடுத்து ஆஸ்திரேலியா. ஆமா, ஆஸ்திரேலியா அதிகம் போவாங்க. அங்க போய் அவர்கள் பெரிய பதவிகள் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, இந்திய தேசத்திற்கு எதிரான வேலைகளையும் அங்க இருந்து கொண்டு செய்வார்கள். அதை விட முக்கியம் என்னன்னா, எனக்கு இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு பிஎஸ்சி பிசி எம்பிசி ஒடுக்கப்பட்டவர் எல்லாரும் பாத்தீங்கன்னா இது ஏன் நாட்டும் திரும்ப திரும்ப இங்க வருவான் வந்துருவான். ஆனா இவன் குடும்பத்தையும் அவன் கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பே வேணாம் பானு கேட்டா இது வந்து டஸ்ட்பின் கண்ட்ரின்னு அவனுக்கு தான் சொல்றானுங்க. அவனுக்கு சொல்லி கொடுக்கறத இங்க வந்துட்டு இதாக்கு. ஏன்னா அவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் கிடையாது. மத்திய கிழக்கு ஆசியாவில இருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த கூட்டம். அதே கஸ்தூரி சொல்றாங்கல்ல, நாங்க பஞ்ச பரதேசியா இருக்கிறோம், எந்த ஒரு சலுகையிலும் அனுபவிக்கல. எந்த ஒரு சலுகையிலுமே அனுபவிக்காம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயர் பதவியிலும் இவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இவர்களுக்கு சலுகைகள் கொடுத்தா நாமலாம் கக்கூஸ் கழுவதான் போகணும். இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக எத்தனை பார்ப்பனர்கள் இருக்காங்க, கவர்னர், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில எத்தனை பார்ப்பனர்கள் அதிகாரத்துல இருக்கிறாங்க, எத்தனை பார்ப்பனர்கள் உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறாங்க, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஐடிகள்ல எத்தனை பார்ப்பனர்கள் பேராசிரியர்களா இருக்காங்க, உதவி பேராசிரியர்களா இருக்காங்க, இது ரெஜிஸ்டராக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் பாக்கணும். இப்ப அதே பேட்டியிலேயே சென்னையில இருக்கக்கூடிய ஐஐடியில அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டது இருக்குல்ல, அதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி பணியிடங்கள் நிரப்பப்படவே இல்லை. இவர்களுடைய பணியிடங்களையும் அந்த பார்ப்பனிய கும்பல் ஆக்கிரமிச்சு இடஒதுக்கீடு எடுத்துட்டு போ, அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அது கூட பின்கார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனா என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் பிற்படுத்தப்பட்ட கிராமப்புறத்திலிருந்து போற மாணவர்கள் அங்க படிக்க முடியாத சூழல் உருவாக்கி இந்த பார்ப்பனிய கும்பல் கொடுக்கற டார்ச்சர்ஸ்ல எத்தனை பேர் வந்து அந்த கல்வியியல் தற்கொலை நடக்குது. ஐஐடி ஐஐஎம்ல ஆமா கல்வி தற்கொலை நடக்குது. ரோஹித் திருமணம் அந்த மாதிரி தற்கொலை பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டில சேர்ந்தாங்கல்ல மாணவர்கள், அதுல பெரும்பான்மையான மாணவர்கள் கம்ப்ளீட் பண்ணல. யார் கம்ப்ளீட் பண்ணலாம்? எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் வந்து பண்ண விடல வெளியே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தங்களை கொடுத்தாங்க. ஆமா, அந்த அளவுக்கு அழுத்தங்கள் கொடுத்து அதை வந்துட்டு வெளியே அனுப்புனாங்க, தள்ளானுங்க. அதுதான் வந்துட்டு உண்மை. அப்படிப்பட்ட சூழல்ல உயர்கல்வின்றது, இன்னைக்கு கல்வின்றது வந்துட்டு எல்லாத்துக்கும் உரியதானாலும் உயர்கல்வியில பிஹெச்டியில வந்துட்டு ஐஐடி மாதிரியான நிறுவனங்கள்ல குறிப்பிட்ட ஜாதி மாணவர்களாலதான் முடியுது, மற்றவங்க முடியலைனாக்கா இந்த நாட்டுல இங்க ஒரு சலுகை இருக்குது எல்லாத்துக்கும். இல்ல, உண்மையாகவே இடஒதுக்கீடு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, உண்மையாகவே இடஒதுக்கீட்டை ஒழிக்கணும்னாக்க இந்தியா முழுவதும் 10 ஆண்டுகள் சரியாக அனைத்து துறைகளிலுமே இடஒதுக்கீட்டு முறையை நீங்கள் கடைபிடித்தால் அடுத்த ஆண்டுகள்ல இடஒதுக்கீடு முறை இந்தியாவில தேவைப்படாது. இல்ல, நிர்மலா சீதாராமன் மாதிரி இடஒதுக்கீட்டிலே பதவியை வாங்கிய நபர்கள் தேர்தலில் நிக்கிறதாக எனக்கு போட்டி போட முடியும், என்கிட்ட காசு இல்ல. என்னமா இவங்க சொந்த காசு எல்லாருமே இவங்க உழைத்த காசை போட்டு இது பண்ண எல்லாமே தேர்தல் பத்திரம் மூலியமா வந்து எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்துட்டு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா குறுக்கு வழியில வராங்க. ஜெய்சங்கர் எங்க நிக்கிறாரு? அவரு தமிழ்நாடு மாநிலத்தில் நிக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் தமிழ்நாட்டுக்காரர்னு அவரே சொல்லாத ஒழி யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நபர்களை வைத்து கொண்டு யார் இங்க பண்ண, இப்ப நமக்கு என்னதான் மாட்டு கருத்தா இருக்கணும், நரேந்திரா, அமித்ஷா, அண்ணாமலை எவ்வளவோ மாட்டு கருத்தா தெருவில் நிக்கிறான். அப்படி இருக்கிற சூழல்ல இந்த கஸ்தூரி போன்றவர்கள் இது பண்ண, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்துட்டு ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டமைப்பு. இது போற போக்க ஒரு விஷத்தை தூவிட்டு போகுது. இந்த விஷத்தை புடிச்சிட்டு பின்னாடியே ஒரு தவறுவான், இந்த நாம் தமிழர் ஜோம்பி மாதிரியே சில பேர் வருவானுங்க, இந்த அரசியல் அறவே காடுங்க, இவனுங்க எல்லாம் அதை புடிச்சிட்டு நாளைக்கு அம்பேத்கரை தாக்க ஆரம்பிப்பானுங்க. நிஜமா, இப்போ இந்த கஸ்தூரி இருக்காங்கல்ல, இவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தாக்க, பணம் எவன் பணம் கொடுத்தாலும் அங்க போய் உட்காந்துட்டு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வந்துருவாங்க. ஒரு 10,000 பணத்தை கஸ்தூரி கிட்ட கொடுத்து உங்களை நீங்களே விமர்சிச்சீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கொண்டு போய் கொடுத்தா கூட வெக்கமே இல்லாம அவர்களை அவரே விமர்சிச்சுக்குவாரு. அது போடுற ஒரு ஜென்மம் தான். எவன் பணம் கொடுத்தாலும் அந்த இடத்துல கேமரா இருந்துச்சா போய் உட்காந்து அவங்க ஆடு பேசிட்டு வருவாங்க. இப்ப அம்பேத்கர் வந்து ஓபிசிக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அம்பேத்கர் தான் சொன்னாரு அப்படின்னாங்க. சரி, எஸ்சி எஸ்டிக்கு அவர் இடஒதுக்கீடு கேட்டு வாங்கிட்டாரு. எஸ்சி எஸ்டிக்கு வெள்ளக்காரங்கிட்டே ஃபைட் பண்ணி வட்டமேசை மாநாடுகள்லேயே போராடி அவர் வந்து வாங்கிட்டாரு இடஒதுக்கீடு. ஆனா ஓபிசிக்கு எவனும் இடஒதுக்கீடு கேட்க முன் வரல, எவனும் இடஒதுக்கீடு கேட்டு போராடல. எஸ்சி எஸ்டிக்கு இவர் கேட்டாங்க, இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அவர்கள் போராடி அவங்க வாங்கிட்டாங்க. ஓபிசியை கேட்கறதுக்கு நாதி கிடையாது,
ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்க நாதி கிடையாது. அப்போ அம்பேத்கர் தான் என்ன சொல்கிறாருனாக்க, ஹிந்துக்கள்னு சொல்கிறீங்கல்ல உங்களுடைய ஹிந்து பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுங்க, ஹிந்து கோட் மசோதா அவர் தான் அறிமுகப்படுத்தினது. அப்போ ஓபிசி மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க, அவர்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க, அவர்கள் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாங்க, அவர்களும் வந்து நிலமற்ற ஏழைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இந்து கோட் மசோதாவை கொண்டு போய் தாக்கல் பண்றாரு. ஆக்சுவலா இவனுங்க இப்ப சொல்றானுங்க யூனியன் சிவில் கோடு, அவர் மாதிரி ஹிந்து சிவில் கோட கொண்டு வரான்னு சொன்னாரு. ஆமா, அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, பெண்களுக்கு முக்கியமா சொத்துரிமை கொடுங்க, வாக்குரிமை கொடுங்க அப்படின்னு இவர் ஒரு மசோதாவை கொண்டு போய் தாக்கல் பண்றாரு. அதற்கு இந்தியா முழுவதும் பார்ப்பனர்கள் எதிர்க்கிறாங்க, பார்ப்பனர்கள் எதிர்த்து மிகப்பெரிய கலவரங்கள் பண்றாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாக்க அது எவன் கூடாது ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு காஞ்சி சங்கராச்சாரி இங்க இருந்து ஆட்களை கூட்டு போய் அம்பேத்கருக்கு எதிராக அங்க போராடுறாங்க. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, இடஒதுக்கீடு கொடுத்தா அது தவறான முன்னுதாரணம் ஆயிடும், சாதி பிளவுகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ப்பனிய கும்பல் அம்பேத்கருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை தேசம் முழுவதும் கட்டமைத்தது. அதனால திரும்பி போய் இதுல இன்னொரு விஷயம்னா, பெண்கள் வேலைக்கு போனாக்க ஒழுக்கம் கெட்டு போயிடும்னு சொன்னோம், ஒட்டுமொத்த பெண்களுக்கே எதிரான ஒரு கொள்கை சிந்தனைகளை கொண்டாதான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ். ஆனா இதுல ஒரு வருந்தத்தக்க செய்தி என்னன்னாக்க, பெரும்பான்மையான பெண்கள் இன்றைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் எதிராக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த கடந்த கால வரலாறுலாம் இவர்களுக்கு தெரியல, அல்லது இவர்களுக்கு கற்பிக்கப்படல. அப்ப அம்பேத்கர் அவர்கள் இதெல்லாம் இவங்க பண்றானுங்களே, இப்படி ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்த விடமாட்டாங்களே, சட்டத்தை அமல்படுத்த விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் அவரு அவருடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு. சுதந்திர இந்தியாவில் ஒரு முதல் சட்ட அமைச்சர் ராஜினாமா பண்ணதுனா அது அம்பேத்கர் தான். அவர் எஸ்சிஎஸ்டிக்காக ராஜினாமா பண்ணல, அவர் தான் இன்னைக்கு நம்ம சாதி தலைவர்னு முத்திரை குத்திட்டு இருக்கோம். அவரு ஓபிசிக்கு ஆதரவாக அவர் எந்த இதுவும் செய்ய முடியல. இன்னைக்குதான் சமீப காலங்கள்ல தான் பாத்தீங்கன்னா அம்பேத்கரை வந்துட்டு பல ஓபிசி சேர்ந்தவர்களும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா பல இளைஞர்களும் அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க, மாணவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்டத்துல கஸ்தூரி விதைக்கிற இந்த விஷமங்கள் தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பழைய பகைய வந்துட்டு அப்படியே ஊட்டி வளர்க்கணும் அப்படின்னு மிக உறுதியா இருந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு இந்த சிண்டு முடிகிற ஒரு நாரதத்தனமான வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்களை மகாபாரதம் எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறதுன்றதுக்கு ஒரு கதை இன்னைக்கு படிச்சு அது வந்து பிற்காலத்துல சொல்லலான்னு இருக்கேன். அது ரொம்ப இதாக இருக்கும். பீஷ்மருக்கு பீஷ்மர் வந்துட்டு யுதிஷ்டர் வந்து நாரதருக்கு அப்சரஸ் சொன்னதா ஒரு கதை இருக்குது, ஓகேங்களா? அதை படிச்சு பார்த்தா இதாகும். இந்த புத்தி, ஆமா, இந்த கஸ்தூரியோட இந்த புத்தியை குறித்தோ அந்த கதையில இருக்குது. இல்ல அப்பயே முன்கூட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்ப, இது நம்ம இழிவுபடு பெண்களை இழிவுபடுத்த விதத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கஸ்தூரி போன்ற பார்ப்பனிய ஓநாய்களோட புத்தி அப்படிதான், ஏன்னா அதை எழுதினவரு பார்ப்பனவர் தான் அப்படிங்கிற அவருடைய அந்த ஓனாய் புத்திகளை தான் காட்டுறது. அதை பெண்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல, கஸ்தூரி பெண்ணுன்றதுக்காக சொல்ல, அந்த ஓனாயுடைய வேலையை தான் நம்ம சொல்றோம். ஆமா, அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்து இந்த பிஜேபி சங் பரிவார் கும்பலகள்லாம் என்ன ஒரு வரிஞ்சு கட்டிட்டு வருதுனாக்க, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நாங்கள் தான் ஆதரவானவர்கள், ஓபிசி சமூகத்தை சார்ந்த மோடியும் அமித்ஷாவும் தான் இன்னைக்கு பிரதமராக இருக்காங்க, உள்துறை அமைச்சராக இருக்காங்க, அவர்களாம் அதிகாரமிக்க பதவியில் நாங்கள் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் வந்து கொக்கரிச்சிட்டு இருக்கு. இந்த கஸ்தூரி போன்ற நபர்களும் வந்து கொக்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்க, இந்த மண்டல் கமிஷன் இருக்குல்ல, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதாவது பிசிஎம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மண்டல் கமிஷன் ஒரு பரிந்துரை பண்ணுது. அதற்கு முன்னாடி காலோல்கர் வந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குறாரு, அதை வந்து அமல்படுத்த முடியல. அடுத்து மண்டல் கமிஷன் வந்து அமைச்சு அவர் வந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குறாரு, ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கணும்னு சொன்னதை அதை கிடப்பில் போடுறாங்க. விபி சிங் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை அவரை வந்து அமல்படுத்துறாரு. அப்போ விபி சிங் ஆட்சிக்கு எதிராக இந்த பிஜேபி ஆர்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் இந்த தேசம் முழுக்கும் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி, தேசம் முழுக்கும் விபி சிங் ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தை உண்டு பண்ணி அவருடைய ஆட்சியே கவிழ்த்தார்கள். இந்த சங் பரிவார் கூட்டம் தான் கவிழ்த்தது. யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு, நம்ம நம்ம தேவருக்கு, நம்ம கவுண்டருக்கு, நம்ம நாடாருக்கு, நம்ம வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு போராடுறது பிஜேபி சங் பரிவார். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு பிஜேபியில இருக்கு இத்தனை பேர் இதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா இதை புரியாம திரும்ப திரும்ப போய் நாங்க பார்ப்பனுக்குதான் காலக்கழி விடுவோம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா, கஸ்தூரி மகன எச்சை புத்தி உள்ள மனிதர்கள் இந்த மாதிரி உங்களை தூண்டி விட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆமா, இது வந்து தூண்டி விடுற பேச்சு தான் இது. ஏன்னா இவர்கள் தப்பித்து கொள்ளணும், இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை முதல்ல வச்சிருக்கணும். ஆனா கஸ்தூரியோட எச்சை புத்திக்கு என்ன ஒண்ணு புரியலனாக்கா, முந்தைய காலம் இல்ல, நீ என்ன வேணாலும் பார்த்தா சொல்லிட்டு போன காலம் இல்ல இது. இன்னும் அப்புறம் சொன்னா இது திருமா காலம், இது கலைஞருடைய காலம், இது பெரியாருடைய காலம். ஆமா, இந்த காலத்துல வந்து உன் வேலையெல்லாம் எடுபடாது, எல்லாமே இங்க வந்துட்டு
வெல் இன்ஃபார்ம்டா, நீ வடநாட்டில் சொன்னா கூட நீ தூக்கி அடிப்பான். ஆமா, அங்க நீ அயோத்தியா ராம வழக்கத்தை காட்டி நீ வந்துட்டு இது பண்ணினா அவனே கேப்பான், டே மூணு நாள் ஆச்சா எனக்கு வேலை எங்கடான்னு கேக்குறான். அட சோர் எங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் சோருக்கு எதுக்கு வேலை விஷயம். அங்க காசா இஸ்ரேல்ல வந்து மிகப்பெரிய போர் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்க இருந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்க இருந்து அந்த இஸ்ரேலுக்கு மறுகட்டமைப்பு செய்வதற்கு, போரினால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேல்ல வந்து கட்டமைப்பு எல்லாம் உருகுலைஞ்சு போயிடுச்சு, அதை கட்டமைப்பு பண்றதுக்கு அங்க ஆளு கிடையாது. அதனால இங்க இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் இங்க இருந்து அங்க வந்து கூட்டிட்டு போறானுங்க. ஃப்ரீயா நான் விசா தரேன், பாஸ்போர்ட் எடுத்து உதவி தரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி போக போறவன்ட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க, ஏங்க அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, இந்த சமயத்தில் நீங்க அங்க போறீங்களேன்னு கேட்கும் போது அவன் என்ன தெரியுமா சொன்னான், அந்த வடமாநில தொழிலாளி, இங்க பசியால சாவதுக்கு நாங்க போய் போர்ல போய் செத்துட்டு போறாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைங்க இங்க பசியால சாவுது, அதுக்கு நாங்க போர்ல போய் செத்துட்டு போறாங்க அப்படின்னு அவன் பதிலளிக்கிறானா, அந்த மக்கள் அந்த எவ்வளவு விரக்தியில அங்க இருக்கிறாங்க, எவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க, அவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில இருந்து இவர்களுடைய ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுல இருந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை ஏற்படுத்தினது, இந்த மதவாத அரசியல் மூலமாக வெளிநாட்டு முதலீடு உள்ள வராம தடுத்ததுல இருந்து அந்த வடை மாநில மக்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் சோத்துக்காகவும் பிழைப்புக்காகவும் இன்றைக்கு தென் மாநிலங்களை நோக்கி அவர்கள் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சொந்த மண்ணுல வாழ முடியாத சூழலை அங்கு இந்த பிஜேபி அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல அவர்கள் இந்த பிஜேபிக்கு ஆதரவு தருவதற்கு அவர்கள் தயாராக கிடையாது, பலத்தடி அவர் வாங்க போறாங்க. சரி தோழர், இப்ப இறுதியா கஸ்தூரிக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? அதாவது கஸ்தூரிக்கு என்ன நம்ம சொல்ல விரும்புறோம்னாக்க, இது வந்து ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இந்த மாதிரி பேசி எங்களை பிரிச்சு வச்சிட்டீங்க. இன்றைக்கு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வை, நாங்க அம்பேத்கரும் எங்களுடைய தந்தை பெரியார் அவர்களும் மார்க்சிய தோழர்களும் கருஞ்சட்டை தோழர்களும் செஞ்சட்டை தோழர்களும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக, அவருடைய போராட்ட கலைகள் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காங்க. இனிமே உங்க சிந்து முடிகிற வேலைய வேற யாருக்கிட்டயாவது வச்சுங்க, எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க, உங்க வாழ் இனிமேல் ஒட்ட நறுக்கப்படும் என்பதை நாம தள்ள தெளிவா அவர்கள்ட்ட நாம சொல்லிக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது. அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய